எனதருமை வாகன ஓட்டுநர் நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு சிற்றுகையை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய பெயர் மணிகண்ணன். நான் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். ஈரோட்டில் குடியிருக்கிறவன். எனக்கு 59 வயது ஆகிறது. நானும் ஒரு லாரி டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம லாரி டிரைவர்கள் நம்ம உலகத்திலேயே தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துக்கள் நடக்குதுன்னு நீ பத்திரிக்கை வாயிலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை அந்த விபத்துக்களை எப்படி குறைக்கணும், நம்ம டிரைவர்கள் சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேணும். ஒரு லாரி டிரைவர் அப்படின்னு சொன்னால் அந்த லாரி டிரைவர் இல்லாமல் ஒரு பொருட்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நகர முடியாது. எல்லாமே கூட்ஸ் வண்டி வச்சுக்கிட்டுலாம் ட்ரெயினில் ஏற்றி கொண்டுட்டு போயிட்டு இறக்க முடியாது. அதனால் நம்ம நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க, விவசாயத்தையும் இந்த லாரி தொழிலையும் சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் நமக்கு வந்து எந்த வழியிலையும் ஒரு சகாயத்தை ஏற்படுத்துறதில்லை. நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்ம மாவட்டம் விட்டு மாவட்டம் இந்தியா பூரா நம்ம போயிட்டுருக்குறோம். இந்தியா பூரா பொருட்களை அங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாற்றி கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு யார் அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவர்கள் தான். இரவு பகல் பாராமல் நம்ம வண்டி ஓட்டுறோம். மற்றபடி இன்றைக்கி அரசாங்கத்தில் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னோம்னாக்க 8 மணி நேரம் வண்டி ஓட்டுறான். அவனுக்கு அப்புறம் டியூட்டி மாற்றி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கும் போகிறதுக்கும் எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கழிப்பிட வசதி கூட நமக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கல. அப்படியே மீறி ஒரு ஒரு இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் அதை நம்ம வந்து அனுபவிக்க விடுறதில்லை. அதை பூட்டி வச்சுக்கிறாங்க. சுத்தமான பராமரிப்பு இல்லை. இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு லாரி டிரைவர்களும் இந்த மாதிரி எண்ணெய் போல் ஒரு யூனிஃபார்மோட நேம் பேட்ஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நமக்கு வந்து பேட்ஜ் கொடுக்கும்போதே நமக்கு நேம் பேட்ஜு ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம யாரும் கேட்டு வாங்கறதில்ல. அதை வந்து ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி இந்த மது போதைக்கு அடிமை இல்லாமல், மது போதை எப்பவுமே வாகனத்தில் நீங்கள் வரும்போது வீட்டில் இறங்கி போயிட்டு கூட நீங்கள் எதை பண்ணுங்கள். எனக்கு இருந்தாலும் 100 நான் மது ஒழிப்பு போராளி. அதனால் எனக்கு மதுவை பிடிக்கிறது கிடையாது. எனக்கு அது வீட்டில் போய் கூட சாப்பிடுங்கன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதனால் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம்னு சொல்லி தான் நான் இந்த பேட்சை குத்திக்கிட்டு நான் தமிழகம் பூரா இல்லை, தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா எல்லா 3 நான் போய் சுற்றிட்டு வரேன். ஒவ்வொரு இடத்துலையும் லாரி டிரைவர்கள்ட்ட நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் இதை தான் நான் விழிப்புணர்வு பண்ணுறேன். ஒரு விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியாமல் வேறு அரசாங்கம் எந்த சட்டம் போட்டாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி பாடி கட்டுறதால லாரியை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 4 வைக்க சொல்கிறோம், 6 வைக்க சொல்கிறோம். எதுக்கு தேவையில்லாத, நமக்கு இருக்கிறது முகத்தில் 2 அந்த 2 போல் அந்த வாகனத்துக்கு 2 இருந்தால் போதும். எதிரிலே உள்ளவன் வரான்னு சொன்னாக்க ஒரு சைடில் ஒரு மாட்டு வண்டியோ ஆளோ சைக்கிளோ போகுது அப்படின்னு சொல்கிறதே நம்ம ஒரு டிரைவருக்கு டிரைவர் தான் அதை வந்து இடையுறை காட்டுறதுக்காக தான் அந்த டென்ட்ரைட் பண்ணுறதை. அதை யானை யாருமே செய்யறதில்லை. நான் பெரும்பாலும் பார்க்குறேன், நான் எப்பவுமே பெரும்பாலும் நான் டிம்லே தான் போகிறது. வாகனங்கள் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் பிரைட் அடிக்கிறதே என்னுடைய பழக்கம். அப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த இவ்வளோ காலம் வரைக்கும். அதனால் எல்லா டிரைவர்களும் என்ன பண்ணி சொன்னால் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டிம் பண்ணி காட்டுங்க. ஆனால் முன்னால் வரவன் டிம் பண்ணி காமிச்சாக்க அவன் 4 பிரைட் போட்டு காமிக்கிறான். இதனால் விபத்துக்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் தமிழக அரசுக்கு இன்னும் ஒரு கோரிக்கை கூட நான் வைக்கிறேன். சாலை வரி வாங்குகிறாங்க, அது இல்லாமல் வந்து சாலை நுகர்வோர் கட்டண வசூல் மையம் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்மக்கிட்ட வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு காலாவதியான டோல்களை கூட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து அரசாங்கம் இதில் உடந்தையாக இருக்குது. அதனால் வெளிப்படையாக சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்லுவேன், இது வந்து பகல் கொள்ளை. அதாவது அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரோடு போட்டிருந்தாலும் கூட இப்போ இன்றைக்கி 15-20 வருஷமாக இன்னும் அந்த வரியை வருஷா வருஷம் 2 ஒருக்க கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்களுடைய புரட்சப்பாடு இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் பத்தலையா, இல்லை அந்த கடன் போட்ட அந்த தொகை போட்டது அந்த கடன் அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகலையா? ரெண்டாவது வந்து நாம் கட்டுற மோட்டார் வாகன இந்த சாலை வரியிலேயே அந்த சாலையை மீண்டும் அதை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்காக ஒரு வரி வாங்குகிறாங்க. நம்ம டீசல் பெட்ரோல் அடிக்கிறதுலேயும் ஒரு வரி வாங்குகிறாங்க. ஆனால் இது அத்தனையும் சாலையை சீர்படுத்துறது கிடையாது. இன்றைக்கி வந்து சாலை சமமாக இல்லாமல் நீ புதுசு புதுசாக பாலம் கட்டி வச்சுருக்கான இன்ஜினியர் அவளை எங்கேருந்து படிச்சுட்டு வந்தானே தெரியல. ஒரு பாலத்தில் போனோம்னா தட தட டுமில் 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 தான் குதிச்சு போகுது வண்டி. அமைதியான முறையில் வண்டி போகல.
அதனால வந்து ஓட்டுநர்களுக்கு இடுப்பு எலும்பு முதுகு தண்டுவடம் கழுத்து இத்தனை வலிகள் ஏற்படுது. சுகமான பயணம் இல்லை. ரோடு சமமாக போடுறது இல்லை. இவங்க அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் சமமான ரோடை போடணும். இந்த ரோட்டில் வந்து தேவையில்லாமல் இந்த வேக தடைகளை வைக்கிறது. ஃபோர்வே ட்ராக்குன்னு போட்டிருக்கிறாங்க. எதுக்கு போட்டிருக்கிறாங்க? மிக விரைவாக போகிறதுக்கும் கால விரைவாகாமல் மோட்டார்கள் ரிப்பேர் ஆகாமல் போகிறதுக்கு தான் நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை போட்டிருக்காங்க. ஆனால் அதில் கொண்டுட்டு வந்து பேரிக்கேடும் வேக தடையும் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிரேக் அடிக்க வேண்டியது. அதுவும் முன்னால் ஒரு இப்போ கொண்டு வந்து இரும்பு கேட்டு வைக்கிறாங்க. அதில் எதிர்பாராத விதமாக என்ன பண்ணுறான், நீ முந்தி போயா நான் முந்தி போயான்னு சொல்லி உள்ளே பூந்துக்கிட்டு நின்றுட்டுலாம் தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது தேவையில்லாதது. ரோடை சீரமைக்கணும். இந்த மோட்டாரில் இருக்கிற நாலு லைட் எல்லாத்தையும் புடுங்கணும். ரெண்டு லைட்டோடு இருக்கணும். அது இந்த மெர்க்குரி லைட்டு இப்போ என்ன புதுசாக வந்திருக்கா, என்ன லைட்டு எல்இடி பல்பு பயன்படுத்துறத தடை செய்யணும். ரெண்டு லைட்டுக்கு மேலே உள்ளத அந்த வாகனத்தில் இருக்கிற லைட்டை புடுங்கணும். இந்த ஆர்டிஓக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கைக்கூலி வாங்கிட்டு அந்த வண்டிகள் எல்லாத்தையும் ஆர்டிஓ ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போகிறாங்க. என்னத்துக்கு? பறச்சான்றிதழ் வாங்கிறதுக்கு. அப்போ அந்த ஆர்டிஓ ஒரு எஃப்சிங்கும் போது அந்த வண்டியை நேரில் வந்து பார்க்குறாரா பார்க்கலையா? அப்போ அந்த நாலு லைட் வச்சுருக்கிற வண்டிக்கு எந்த சட்டம் சொல்லுது? மோட்டார் வாகன சட்டம் இந்த புஸ்தகம் நான் வச்சுருக்கிறேன். மோட்டார் வாகன சட்ட புஸ்தகத்தில் ஏதாவது சொல்லுதா நாலு லைட் வைக்கணும் எட்டு லைட் வைக்கணும்னு சொல்லி? அரசு அதிகாரிகள் வாகனத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. தனியார் வாகனத்துலேயும் அப்படி தான் இருக்குது. அதுவும் அரசு வாகனத்துக்களை பார்த்தோம்னாக்க நாலு பக்கத்துக்கு நான் நாலு லைட்டை போட்டுட்டு வரானுங்க, கண்ணு தெரியறது இல்லை. அப்போ ஆக்சிடென்ட் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு காரணம் பூராவும் இந்த நான்கு லைட் வைக்கிறதும் இந்த எல்இடி பல்பையும் இதை குறைக்கணும். அதேமாதிரி நம்ம டிரைவர்கள் என்ன பண்ணணும் சொன்னால், முன்ன வர வண்டிக்கு பின்ன வர வண்டிக்கு நம்ம இடைவெளி இருந்து நம்ம உள்ள சைடு வாங்கணும். இந்த 14 சக்கரம் 18 சக்கரம் போட்டுட்டு வராங்களாம், கொஞ்சோட இடம் இருந்துச்சுன்னா போல உள்ள சரணு போகிறாங்க. இது விபத்துக்கு ஏற்படுறது தான் இதனுடைய காரணங்கள். அவங்களால் விபத்து ஏற்படுறது தான். அதனால் வந்து பொறுமை காக்கணும். டிரைவர்கள்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கணும், ஒழுக்க கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கல்வித்தகுதிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இந்த மோட்டார் தொழிலுக்கு. அறிவு சார்ந்த விஷயங்கள் தான். அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை உட்காந்து பார்க்குறேன்னு சொன்னாக்க, அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறவனுக்கு அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான், அவன் அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம டிரைவர் அப்படி கிடையாது. ரைட் சைடில் சைடு மில்லரை பார்க்குறோம், லெஃப்ட் சைடில் சைடு மில்லரை பார்க்குறோம், நேராக பார்க்குறோம், பின்னாலையாக ஹார்ன் அடிச்சுட்டு வரான்னு பார்க்குறோம். இத்தனையும் நம்ம வந்து இந்த அதே மாதிரி காலும் கையும் கீரை நம்ம இந்தாட்ட மாற்றுறோம். இடது கையில் வலது கையில் ஸ்டேரிங் பிடிக்கிறோம். கால் என்ன பண்ணுது? கிளட்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர்னு மூணு வேலையும் செய்யுது இந்த ரெண்டு காலம். அதனால் நம்ம என்ன பண்ண சொன்னால், நமக்கு இந்த உடல் வலிமை இல்லாமல் நம்ம சோர்வடைகிறோம். அதுக்கு வந்து இந்த மத்திய அரசு மாநில அரசுகளெல்லாம் இந்த மோட்டார் வாகனத்தில் பிரயாணம் செய்கிற அனைத்து ஓட்டுநர்களுக்கும் 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்க்கிங் வசதி வேணும். அந்த பார்க்கிங் வசதி கூட ஒரு சில இடத்துல இப்போ ஹைவேயில் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 4-5 மாவட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த பார்க்கிங் போட்டிருக்கிற இடத்துல வந்து இந்த லைட்டுகள்லாம் எரியாமல் இருக்குது. அப்போ வந்து சமூக விரோதிகள் திருடர்கள் கீழே வந்து நிலத்தடியில் ஒரு பாம்பு பூச்சி வந்துச்சு சொன்னாக்க, எங்களுக்கு கீழே இறங்கி ராத்திரியில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் அப்படின்லாம் சொல்லி பல மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் லெட்டர் போட்டு அந்த லைட் எல்லாத்தையுமே நான் எரிய வச்சுருக்கிறேன். அதனால் வந்து எங்களுக்கு மோட்டார் வாகனத்தில் வந்து சிசிடி கேமரா வச்சா நல்லாயிருக்கும். சிசிடி கேமரா ஒவ்வொரு டோலில் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துலையும் வைக்கணும். அதாவது லாரி பார்க்கிங் எந்த இடத்துல ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துலையும் ஒரு சிசிடி கேமரா வச்சா இன்னும் எங்களுக்கு மோட்டார் இந்த டிரைவர்களுக்கு எங்கள் ஓட்டுநர்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அப்புறம் மேற்படி என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து மோட்டாரை கரெக்டாக ஓட்டணும். அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணாமல், நம்மளை ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போனாலும் கூட நாம் ஆத்திரப்படாமல் அவனை நாம் முந்தி அவனை ஓரம் கட்டணும், இல்லை அவனை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் வரவே கூடாது. நீ போடா உன்னை என்னை விட வல்லவன் நீ அப்படின்னு நினச்சா உன்னை விட வல்லவன் இனி ஒருத்தன் இருப்பான் அப்படின்ற மனப்பான்மை சொல்லி மனதை ஆறுதல் படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து நமக்கு வந்து பொறாமை தானே வரக்கூடாது, அவன் வேலை கோபம் வரக்கூடாது, ஐயோ நம்மளை வந்து அணைச்சிட்டு போகிறானே அப்படின்றத கோபமே பட வேண்டாம். அவன் அங்கே வேறு எங்கேயாவது ஒரு தவளை அவனை ஒருத்தன் நினைப்பான், அப்போ அவன் உணர்வான். அதனால் வந்து ஓட்டுநர் நண்பர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு முதல்ல வேணும். வார்த்தை சுத்தமாக இருக்கணும். இந்த பீர் பிராந்தி இந்த மதுபானங்கள் தயவுசெய்து அருந்த வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தை எண்ணி பாருங்கள். மோட்டாரில் ஏறி உட்காரும்போது உங்களுடைய குடும்பத்தை நினச்சி பார்த்துட்டு அந்த வண்டியில் உட்காருங்க.
உங்களுடைய மனைவி மக்கள் அவங்க மேல சிந்தனை இருக்கட்டும். நாம் போயிட்டு வர வரைக்கும் அவங்க நம்மளை நினைச்சிட்டு இருப்பாங்க. நாம் வந்து இங்கே அடாவடித்தனம் இல்லாமல் நல்ல மாதிரியாக போயிட்டு நல்ல மாதிரியாக வரணும். வாகன உரிமையாளருக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஐயா? வாகன உரிமையாளர்களுக்கு, வாகன உரிமையாளர்களுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படி சொன்னால், அவங்க வாகனத்தை ஏதாவது பழுது ஏற்படும் போது அதை அவங்க சரிபுற செய்து தரணும். ரெண்டாவது வந்து இந்த போலீஸ் தொல்லை ஆர்டிஓ தொல்லை வழிகளில் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த மோட்டார் அசோசியேஷன் மோட்டார் அசோசியேஷன் அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். நமக்கு போக்குவரத்தில் இந்த ஆர்டிஓ போலீஸ் தொல்லைகள், வட மாநிலத்தில் பாஷை தெரியாத சிலரெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. வெடிப்பெறி நடக்குது, கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அசோசியேஷன் தான் நமக்கு வந்து அதை வந்து தீர்வாக இருக்கும். தீர்வு காண்றதுக்கு அவங்க தான் இதை வந்து மென்மேலும் கொண்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மோட்டார் உரிமையாளர்கள் சங்கம் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கவனையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே அமைப்புகள் இருக்குது, அந்தந்த அமைப்புகளோடையும் அந்த மோட்டார் சங்க உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிறாங்க, அவங்களோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம போக்குவரத்து இடைவெளி இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறவங்களை கூடி பேசி இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்தி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்தி நமக்கு வந்து ஒரு நல்ல சுகமாக போயிட்டு சுகமாக வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு வந்து கூட உறுதுணையாக நம்மளுடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்ம மோட்டார்காரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எந்த ஒரு வழியில் பிரச்சனையும் இல்லாமல் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மிகவும் இந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் நான் தலைவணைந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு புதுவை மாநில மின்னிலாரி உரிமையாளர்கள் வயது வந்து எங்களுடைய சாரி ஐயாவுடைய அனுபவம் எங்களுடைய வயதுலாம் கிடையாது, ஐயாவுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. ஐயாவோட நாங்கள் நேரம் பேசுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஐயா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து.